ஸோ டுடே விலாக் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு. ஈரோடு எதுக்கு முக்கியமாக வந்தோம் அதை வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் ஒரு விலாக் பண்ணுறோம் நானும் என் நண்பனும் சேர்ந்து. ஸோ டோன் மிஸ் இட், ஃபுல்லாக பாருங்கள். மாஸ்க் போடல இடம் பிடிச்சிருவாங்களா? கொஞ்சம் ஃபைன்லாம் பயங்கரமாக ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. காருக்காக வெயிட்டிங் வர்றதெல்லாம் நம்ம தெரிஞ்ச கார் மாதிரியே இருக்கு. பஸ்லாம் போகுது. இந்த கேமரா கைமா வந்தாலே எல்லாரும் நம்மளே பார்க்குறாங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி கிரேஸ் ஃபீலிங்காக இருக்குப்பா. வெக்க வெக்கமாக வருது அப்படின்ற மாதிரி இருக்கு. பசிக்குது வேற, காலையிலே சாப்பிடாம வந்தாச்சு. நல்ல கடை கிடைச்சா சாப்பிடும். சரியா மிஸ்டர் பாய், நல்ல கடை இங்கே இருக்கு. வந்துருச்சுன்னா கார் வந்துருச்சுன்னா யாரா கூட்டுவா? ஐயோ நல்லா பாரு காரு. முன்னாடி கொடி கொடி பறக்கும். கொடி கொடி பறக்குதா? பறக்கும் பறக்கும். இதுதான் அப்பவே சொன்னேன், நம்ம பிஎன்டபிள்யூ கொண்டு வந்துருக்கணும்னு. கேட்டியா என்ன என்ன என்ன? அதான் பண்ணாரி கோயிலில் கூட வாங்கணும். ஸோ நம்மளை பிக்கப் பண்ண அந்த கார் இதுதான். ஸோ கார்ல என்ன வயல் என்ன வயல். ஸோ ஒரு வழியாக நம்ம ரீச் ஆக வேண்டிய பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. நம்மளை வேண்டிய நம்ம பிக்கப் பண்ண வேண்டிய காரும் வந்து பிக்கப் பண்ணியாச்சு. பட் பசிக்குது, இஷ்டப்படுறதே தெரில. ஸோ திஸ் இஸ் அவர் ட்ராவலிங் பார்ட்னர். ஐ சொல்லிட்டான் மெயினாக போகணுன்னா ஃபஸ்ட்டு சாப்பிடணும். அதெல்லாம் இல்லாமலாம் இருக்க முடியாது. சாப்பிடுவோம். நீ ஓர வேர்க்குது. யோ சாமி, உள்ள ஃபேன் ஏசி வேற ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க. ரோட்ல இருக்க மாட்டீங்களோ சார் இங்கெல்லாம். உங்களுக்கு எல்லாம் வர்றது என்னது? ஏசி எல்லாம் கட்சி வச்சிருக்க மேனுங்க பாரு. அப்படி கழட்டி தொடச்சிட்டே திரும்ப அப்படி போட்டு அவ்வளவுதான் போச்சு. உங்கள்கிட்ட கேட்டேன் பாரு, அது என்ன சொல்லணும் பாருங்க. ஏசிலே வளர்ந்து பிள்ளைன்னு சொல்லுவாங்க, பட் ஏசியில வளரல. இது மட்டும் பொய்ங்க. ஆ சொல்லிட்டாரு அப்படியே பொய்யின்னு. நல்லா பார்த்தீங்கன்னா செம்ம ஹீட்டாக இருக்குங்க. பாருங்க பாருங்க, சந்தனமெல்லாம் அடியுது பாருங்க. அழகாக மேக்கப்லாம் பண்ணிட்டு வந்தேன், ஃபுல்லாக நாஸ்தி ஆயிடுச்சு. டியூடு இப்போ வெதர் என்னென்னு கொஞ்சம் பார்க்க முடியுமா? எதில் பார்க்கப்பா? கூகுளா? கூகுளில் தான் அசிஸ்டண்ட். கூகுள் மாமா இருக்கிறவரை உனக்கு வேலை அமைச்சானே. ஏய் கூகுள் என்னப்பா மாமான்ட்ட? கூகுள் அக்கா. சி ஐயோ எப்படி இது என்ன அக்கால ரெக்கார்டு போச்சு? இனிமும் ரெக்கார்டா இது. What's the weather on this area? Sir, English la kekpingalo. Vala mudinchana. The forecast high of 99 Fahrenheit. Sunny leave la solludhu. Hey, oh sunny. Sunny na. Oh, sorry ba. So நம்ம எதுக்கு வந்து இங்கிலீஷ் டார் மாதிரி வரும். ஸோ வந்து இங்கிலீஷ் பேசுகிற யாரை பார்த்தாலும் எதுக்கு பிடிக்காது. ஏன்னா வந்து அவர் தமிழன். ஐயம் தமிழன். யா நீங்களும் தமிழன். அப்புறம் என்ன தமிழ், எல்லாரும் தமிழ் தான். தமிழ் பேசுகிற தமிழ் அவ்வளோதாங்க. புழுகிறாங்க வெதர் பாருங்க. இந்த மொட்டை வெயிலில் காருக்குள்ள இப்படி உட்காந்துட்டு இருக்கோம். பாவம் பசங்க, ஏசி டிரைவர் கூட ஏசி ஆஃப் பண்ணி போயிட்டாரு. ஏசி இல்லாமல் இவர் இருக்க மாட்டார். வேற லெவலில் பண்ணுறாப்புல. என்ன பண்ணுறது, ஒரு விலாக் பண்ணலான்னு பார்க்கும்போது இப்படிலாம் வேர்த்துட்டு தான். நீங்கள் என்ன நினைப்பீங்க சொல்லுங்க. இருந்தாலும் ஆனால் எல்லா விலாகும் பார்க்கும்போது காரில் இருந்துச்சு பயங்கரமாக இருக்கும்ல. அதுக்கு வந்து சொந்த கார் இருக்கு. இது வந்து உன்னோட பிரதர் காருக்கு. இது பிரதர் கார். ஸோ இது நம்ம கார் இல்லை, பிரதர் கார். என்னப்பா இன்னும் காணும் வெயிட். டோ கிலோமீட்டர் மாதிரி இந்த டோ ஹவர்ஸ் டோ ஹவர்ஸ்னு சொல்லி அப்படியே உட்காந்து இருக்கு. ஏக் ஹவர், ஏக் ஹவர்ஸ், ஏக் கிலோமீட்டர். ஸோ ஏக் ஹவர்ஸ் மாடலேஷனை மாற்று. நம்ம மாடலேஷனுக்கு முடியலை வீட்டு. ஐயோ சாரி ப்ரோ, வீட்டுக்கு போடணும். போட்டேன் ப்ரோ, நீ இருக்கிறனே குழப்பி விட்டுருவோம். ஸ்டிக் எதுவும் இல்லையாண்ணா? வேணாம் வேணாம் வேணாம், நமக்கு இப்படியே சாப்பிட்டு தான் பழக்கம். அந்த மசாலா போகிறதுலாம் ஆகவே ஆகாது. ஆனால் ஸ்நாக்ஸ் இல்லைங்களா? டூட் மறைச்சி வச்சு விலாக் எடுக்காதீங்க.
என்னப்பா பொட்ட வாயில வந்துச்சுடா கமகு பழைய ஒரு கல்படி தேங்க்ஸ் அம்மன் படத்தில் வர மாதிரி அப்படியே குடிக்கணும் இல்லை அப்படியே குடி ஒரே கல்பாடி இப்போ இல்லை இப்போ ஒரு சேலஞ்ச் வைக்கலான்னு டேய் அது ஓம் பங்கு இல்லை ஏன் பங்கு அதர் டிபார்ட்மெண்ட் இந்த கோட்டை தானே நீ வரக்கூட நானும் வர மாட்டேன் ப்ரோ கோடு இல்லை ப்ரோ இதுதான் கோடு விழுந்துருமே ப்ரோ சரி இப்போ நீ ஒரே அடி ஆட்ரா பார்ப்போம் இப்போ நான் ஒரே தர்பூசணி அப்படியே வாயில் முழுங்குறேன் சரியா இல்லை பார்த்துங்க உரிய கம்மங்கள் கொடுத்தா அது போகலடா இல்லை பெரிய தர்பூசணி பெருசு தான் ஸோ இதை வந்து நான் அப்படியே முழுங்குறேன் அவன் பேசினது கேட்டிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி பண்ணல உண்மையாக முழுங்குறேன் ரொம்ப பெருசா இருக்கு இதை என்னால முழுசா வாயில வச்சு உன்னால முடியுமா நீ பாதி கடிச்சிட்டு காமிச்சு தான் கடிச்சேன் சோ இதை வந்து அப்படியே வாய்க்குள்ளே முடுங்குறேன் எவ்வளோ பெரிய வாய் ஓ மை காட் எது கிட்ட கேர்ஃபுல்லா இருக்கும் ஒரு பீஸ் கூட வெளியே வரல நான் சொன்னது நீ பண்ற இவ்வளோ இருக்கு ஒரே கல்ப அடிச்சா கம்மங்கூழ் வந்து ஸ்டாண்ட் எடுத்து கொடுக்காரு எடுத்து முடியா ஸோ ஸ்டாண்டு அது சரி ஒன்று ஸோ இந்த ஒரு சொம்பு கம்மங்கூழ் முழுசாக குடிச்சா நல்லா தெரிஞ்சுக்கோ அது கம்மங்கூழ் குடிக்கிறதுக்கான அர்த்தம் தண்ணி குடிக்கிறதுக்கான அர்த்தம் நோட்டீஸ் பாயிண்ட் ஸ்நாக்ஸ் இல்லாத காரணத்தால் தர்பூசணியை என்ன ஏரியா சித்தோடு மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியோட பேர் தெரிலண்ணா அங்கே இருக்க கடையோட அட்ரஸ்ஸு அந்த கடையோட போர்டு இருக்குல்ல ஃப்ளக்ஸ் அதில் பார்த்தாலே அழகாக கண்டுபிடிச்சிடலாம் பின்னாடியே பார்த்தீங்கன்னா என்னது ஏதோ ஊராட்சி தொடக்கப்பள்ளி இருக்குது சித்தோடு யா சித்தோடு ஈரோடு போகிறது சித்து சித்தோடில் இருக்கும் ஈரோடு பிரைமரி ஸ்கூலில் இருக்கும் கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூலுக்கு முன்னாடி இருக்கும் நீங்கள் தர்பூசணி வாங்கினது கமங்கூழ் வாங்கியதுன்னா உயிர் நம்பியிருக்கும் நினைக்கிறேன் நீ குடிச்சிருவ குடி குடிக்கலாம் சாப்பாடு நீயே பே பண்ணிருடா குடிச்சிட்டாலும் நீயே பே பண்ணிரு பார்த்துக்கங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை கம்மங்கூழ் குடிச்சாலும் உசுறு கொண்டாகாது குடி ஒரே கல்ப்பு சாப்பாட்டுக்கு பேமெண்ட் எது வந்தேன் பார்த்தீங்கன்னா ரைஸு கம்பு அப்புறம் வெங்காயம் உப்பு தண்ணி இதான் எனக்கு தெரியுது இதில் மோர் மெயினாக மோர் இருக்குது சாப்பாடு சாப்பிட்றத விட இது வந்து பெட்டர்னு சொல்லுவேன் நல்ல ஒரு குழு குழுன ஒரு முஸ்டிக்காக அப்படி சொல்லலாம் அப்போ ஏறா சார் நீ தர்பூசணி வாங்க இருக்கு இன்னும் இருக்கு ரெண்டு டைம்ஸ் ரெண்டு சிப் அடிச்சிருக்க இப்ப மூணாவது சிப் வைக்கிறேன்